ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நான் ஒரு ரகசியம் பேசியே ஆகணும் தங்கமே. வா, வந்து கேள் மகளே, கேள். என் சாயப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று கலங்காதே. கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததல்ல. கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம், பக்குவம், உன் பலம், உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான். கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம், நாம் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் கண்மணியே. நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறதே என்ற மனக்குழப்பத்திலிருந்து சற்று நீ வெளியே வா தங்கமே. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். நிச்சயமாக பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது இல்லை என்று சொல்லவில்லை. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கொள். உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் தங்கமே. அதனால் தான் என் பிள்ளையிடம் தனியாக பேச வேண்டும் என்று நினைத்தேன். செல்வமே, ஒரு சில விஷயங்களை யாரிடமும் சொல்லாதே. உன் அப்பாவுக்கு ஒரு அறிவுரை உனக்கானது மட்டும் என்று நினைத்துக்கொள். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து என் தங்கமே. விடை தெரியாத பயணம், புதிர்கொண்ட நிகழ்வுகள், இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா? கவலை கொள்ளாது, இனி அனைத்தும் அத்தனையும் வீழ்ந்து போகும். உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும், அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நான் உணர்கிறேன். உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே, துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து வருகிறேன். இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் பூத்து குலுங்க போகிறது. உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது. நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. அன்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய், நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய், மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் தங்கமே. என் மகளே, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏன்னா இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை தங்கமே. நாம் இறங்கி போக போக ஏறி மிதிக்க போகும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இறங்க வேண்டிய இடத்தில் மட்டும் இறங்கி போ, உன்னை மிதிக்கும் இடத்தில் திரும்பி மிதித்து ஏறிப்போ வாழ்க்கையில். ஆம் செல்லமே, நான் சொல்வதையெல்லாம் நன்றாக கேட்டுக்கொள். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள். நீ எந்த நேரமும் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து கவனம் சிதறுகிறது. எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அருவிகளும் காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதில்லையே. வீழ்ந்த அருவியோ அகன்ற ஆறாக உன் வாழ்வதற்கு தேவையான வற்றாத நதிகளாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டும் பூப்பதால் அந்த பூக்கள் இறைவனினடி சேர்கிறது. எனவே எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைகளுக்கெல்லாம் நீ விளக்கணும்னு அவசியமே இல்லை. சிலர் உன்னை திமிரு பிடித்தவன், கெட்டவன், கெட்ட எண்ணம் உடையவன் என்றும், சிலரோ உன்னை அற்புதமானவன், அன்பானவன் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் சரி, நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது, வீண் போகாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ. மற்றதை கவனத்தில் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதே. நான் கூறும் ரகசியத்தை அனைத்தும் உன் காதில் ஏற்றிக்கொள். யாரிடமும் பகிரவும் வேண்டாம், யாரிடமும் சொல்லவும் வேண்டாம். உன்னை நீயே மாற்றிக்கொள். நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்டுக்கொள் மகளே. உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவதுதான் என் பொறுப்பு. அதைத்தான் நான் இனி உனக்கு செய்யப்போகிறேன், செய்தும் கொண்டிருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இனி ஆனந்தத்தை தவிர எதுவுமே இருக்காது. பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியமே. அதை நீ தொலைத்து விடக்கூடாது. எப்போதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை போராட கற்றுக்கொள்.
அப்போது அதுவே உன்னை காப்பாற்றிவிடும். இனி உனக்கு உன் சாயப்பா மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் தருவேன். உன்னை அதிகமாக பாடாய்ப்படுத்தும் கவலை பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. புலம்பியது போதும், புலம்பியது போதும் மகளே, போதும். நிம்மதியை உன் மனம் முழுவதும் நிரப்பப் போகிறேன். உன் வாழ்வில் இனி இருள் நீங்கி இனி வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். காலம் மாறப்போகிறது என் பிள்ளைக்காக, நான் காலம் மாறப்போகிறது, காட்சிகளும் மாறப்போகிறது, உன் வாழ்வும் மாறப்போகிறது. இனி கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் என எல்லாம் தொலைந்து போகப் போகிறது செல்வமே. தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. நீ தத்தளித்த வேலை காணாமல் போகப் போகிறது. நீயோ தோட்டத்தில் நின்று கொண்டு பூக்களுக்காக ஏங்குகிறாய், கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய், மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக ஏங்கிறாய். உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் உன்னுடன் தான் உள்ளது, உன் அருகேதான் உள்ளது தங்கமே. அது தெரியாமல் எங்கேயோ நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன், அது தெரியாமல் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, இதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நினைக்காதே. இதோ உனக்கான வழிகள் பிறந்து விட்டன. இனி புத்தம்புது ஆரம்பமாக உன் வாழ்க்கை பிரச்சனையில்லாமல் செல்லப் போகிறது. இனி வரும் காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய், ஆனந்தப்படுவாய், மனம் துள்ளுவாய். உன் மனம் எங்கோ பறந்து செல்லும், மகிழ்ச்சியில் பறந்து செல்லும், ஆனந்தத்தில் நன்றி செல்ல ஓடோடி வருவாய். அனைத்தும் இனி நல்லது மட்டுமாம் நடக்கும் தங்கமே, நல்லது மட்டுமாவே நடக்கும். உன் வாழ்வில் அனைத்து மங்களும் உண்டாக போகும் நேரத்தில் இப்போது இந்த தருணத்தில் இருக்கிறாய். கவலைகள் எல்லாம் கலைந்து போகும் நேரம் இது. இந்த சுப வேளையில் திரும்பவும் சொல்கிறேன், உன் பயம், கவலை, விரக்தி ஆகியவை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கோ. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இவையெல்லாம் எப்போதுமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், தோல்விகள் என இருக்கத்தான் செய்யும். இனி எப்போது நல்லது நடக்கும் என்று கவலையில் இருக்கிறாய். இனி உனக்கான ஆனந்தமான காலம் விரைவில் கிடைக்கப் போகிறது. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான். கஷ்டம் தொடர்கதை ஆகிவிடும் என்று மட்டும் பயப்படாதே. நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும் போது எதற்காக வீண் கவலை? நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை, உழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வு சுடர்விட்டு பிரகாசம் அடையப் போகிறது. என் கருணையால் கர்மவினைகளின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து எந்த தீமையும் அண்டாமல் உன்னை காப்பாற்றி விடுவேன். இனி உன் வாழ்வில் நன்றாக இருப்பாய். விரைவில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். உன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழம்பாமல் அவர்கள் வியக்கும்படி வாழ வேண்டும் என்ற மனதைரியத்தோடு முயற்சி செய். உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன். நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு ஒருவிதனையாக இருக்கப் போகிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.